ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்பிடா மெட்ராஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, அக்வாரியம் ஸ்னெயில்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்னெயில்ஸ். அதேபோல் அந்த ஸ்னெயில்ஸ் அது கேரிங் ஆகும் பிஹேவியர், நம்ம அந்த பிளான்டேஷன் அங்கே வைக்கலாமா வேணாமா, அது பற்றி தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா நெட் ஸ்னெயில் பற்றி சொல்ல போகிறேன். நெஸ்ட் ஸ்னெயில் பார்த்தோன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்னெயில். ஏன் அந்த பிகினர்ஸ்க்கு சொல்கிறோம் பார்த்தோன்னா, சீக்கிரமாக வந்து ப்ரீட் ஆகாது. ப்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷ் வாட்டர் மட்டும் தான் ப்ரீட் ஆகும். அதே மாதிரி இது பிளான்ஸும் ஃபிஷ்ஷும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. இந்த ஃபிஷ் இந்த ஸ்னெயிலோட ஃபீடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெட் ஃபிஷ்ஷு, ப்ளஸ் அது இல்லாமல் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு, அது இல்லாமல் ஓவர் ஃபீட் பண்ணுறோம், அது மட்டும் தான் சாப்பிட்டு வளரும். மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த ஸ்னெயில்ஸோட யூனிக்காக என்னென்னு பார்த்தோன்னா, அதோட கலரேஷன் தான், அது மாதிரி உடம்புல இருக்க ஸ்டைப்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். நம்ம டேங்க் ஆட் பண்ணாலும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹை லுக்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் மிஸ்டி ஸ்னெயில் தான். கோல்டன் மிஸ்டிஸ் பற்றி சொல்கிறது அவ்வளோ ஒன்றும் கிடையாது, எல்லா லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இந்த ஸ்னெயில் வந்து ஒரு பிக்னஸ்க்கு விற்கிறது ரொம்ப தப்பான ஒரு முடிவு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஸ்னெயில் சீக்கிரம் வளர்ந்துடும். சீக்கிரம் வளர்கிற என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த ஃப்ரைஸை டிஸ்டர்ப் பண்ணும், அது இல்லாமல் பிளான்ட் ஃபுல்லாக அச்சு காலி பண்ணுறவங்க, சீக்கிரமாக ப்ரீட் ஆகிரும். இதுதான் இந்த ஸ்னெயில் கிட்டே ஒரு தலைவலி. மற்ற வீடு பார்த்தீங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். இந்த ஸ்னெயில்ஸ் வந்து ஒரு 1 feet, 1.5, 2 feet வச்சா நம்மளுக்கு சூட்டபிள் ஆகாது. ஒரு பெரிய சைஸ் டேங்க் வைக்கிறாங்கன்னா அது சூட்டபிளும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துடும், ஏன்னா பெரிய லார்ஜ் டேங்க்கில் இருக்க மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இது பெருசாக வளர்ந்துச்சுன்னா நம்ம உடனே சேஞ்ச் பண்ணிடலாம் ஸ்னெயில், ஏன்னா நம்மளுக்கு தான் ரிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ மிஸ்டி ஸ்னெயில். இந்த ஸ்னெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஏன்னா கலர் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு பிளான்டேஷன் டேங்க் செம்மையாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதோட கலரேஷன் தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்னெயில்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான், ஏன்னா நானே பார்த்ததில்லை இவ்வளோ நாள். சேம் கோல்டன் மிஸ்டி ஸ்னெயில் மாதிரியே தான். ஆனால் இந்த ஸ்னெயில்ஸ் கிட்ட ஒரு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வாட்டர் லெவல் கம்மி தான் வைக்கணும். நம்ம நிறைய வச்சுனா ஈஸியாக மேலேயே வந்துடும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஸ்னெயில் வந்து நிறைய ஆக்சிஜன் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் வாட்டர் லெவல் கம்மி வைக்கணும். மற்றபடி எல்லாமே சேம் தான். சீக்கிரமாக க்ரோத் ஆயிரும், ஃப்ரைஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், பிளான்ட்டும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்டல் ஸ்னெயில் தான். இந்த ஸ்னெயில் பற்றி சொல்லணும்னா, நம்ம டேப் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அக்வாரியம் பண்ணால் பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இறந்துறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்னெயில் சீக்கிரமாக ப்ரீட் ஆகாது. அதே மாதிரி என்ன, ஒரு பிளான்ட்டுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எதுவுமே இது டிஸ்டர்ப் பண்ணாது. கலர் வைஸ் பார்த்திங்கன்னா செம யூனிக்காக இருக்கும். இந்த ஸ்னெயில் மோஸ்ட்டாக அந்த லோக்கல் ஷாப்பில் கிடைக்காதுன்னு ப்ரீ புக்கில் நான் இம்போர்ட் பண்ணி மாறதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம லுக்கானது, பிக்னஸும் கொஞ்சம் எடுக்கலாம். ஏன்னா பிளான்டேஷன் டேங்க் ஆட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எந்த ஸ்னெயில்னாலும் எடுத்துக்கலாம். அதில் ஸ்னெயில் நெக்ஸ்ட் ஐவரி ஒயிட் மிஸ்டி ஸ்னெயில் தான். இந்த ஸ்னெயிலை பார்த்திங்கன்னா சேம் கோல்டன் மிஸ்டி ஸ்னெயிலும் அந்த ப்ளூ மிஸ்டி ஸ்னெயில் மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா, ஒரே பாடி ஷேப்பு ஒரே மாதிரி தரும், கலர் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்மால் மீடியம் டேங்க்லாம் விற்கலாம், மீடியம் டேங்க்ல விற்கலாம், ரொம்ப ஸ்மால் இல்லை, மீடியம் டேங்கில் வைக்கலாம், லார்ஜ் டேங்கில் வைக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகிடும், பிளான்ட் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் நான் சொல்கிற எல்லா ஸ்னெயிலும் பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீனிங் வைஸில் பக்காவாக இருக்கும். இது பற்றி என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் வளர வளர இந்த கோல்டன் மிஸ்டி ப்ளூ அப்புறம் இந்த ஐவரி ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் சாப்பிடும். மற்றபடி வேறு இதுக்கிட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃப்ரைஸு அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன மீனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜாப்பன் ட்ராபிக் ஸ்னெயில்லாம். இந்த ஸ்னெயிலோட ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது என்னென்னா ஸ்பைரல் ஷேப் இருக்கும். இதோட ஃபீடே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், அந்த குக்கும்பரு, க்ரீன் பீஸு, ஃபிஷ் ஃபுட் ஓவர் ஃபீடாகுது, அந்த மாதிரி தான் சாப்பிட்டு வளரும். க்ளீனிங் வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். மற்ற ஸ்னெயில்ஸோடு கொஞ்சம் இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்னெயிலும் வந்து கொஞ்சம் லோக்கல் ஷாப்பில் கிடையாது கஷ்டம் தான், ஏன்னா அவங்ககிட்ட சொல்லி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் போன இடத்துல இந்த மாதிரி ஸ்னெயிலில் நான் பார்த்ததில்லை. இந்த கோல்டன் மிஸ்டி, ஐவரி,
மசிசுன்னு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாரோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெயிலு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிளாக் டெவில். இது பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்னெயிலும். ஏன்னா இந்த ஸ்னெயில் பிளான்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களால ஆச்சு காலி பண்ணிடும். அதே மாதிரி ஃப்ரைஸும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் இந்த இப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஆக்டிவாக அதிகமாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லோரும் ஃபேவரட்டான ஸ்னெயிலாக எல்லாருக்கும் ஆப்வியஸ்ட்டுக்கும் பிடிச்ச ஸ்னெயில் பிளான்டேஷன் டைம் வச்சுருவாங்க. எல்லாருக்கும் இந்த ஸ்னெயில் வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோலு. நம்ம பிளான்ட் வாங்குவாங்க, பிளான்ட்டோட சின்ன ஸ்னெயில் சேர்த்தும் கொடுத்துருவாங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது. மற்ற ஸ்னெயில் அரைச்சி சாப்பிட்டு பிளான்ட்டுக்கும் சரி ஃபிஷ்ஷுக்கும் சரி நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ஸ்னெயில்னால கொஞ்சம் எந்த ஃபேவரட் தேவையில்லை. எல்லாருக்கும் ஷாப்பில் கிடைக்கும். ஆனால் மற்ற ஸ்னெயில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் லோக்கல் கொள்ளுத்தூர் ஷாப்பில் இது கிடைக்கும். நீ வேணால் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிரைட் ரெட் ராஷ்மட் ஸ்னெயில் தான். இந்த ஸ்னெயிலும் நான் பார்த்ததில்லை. சப்போஸ் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா என்ன கமெண்டில் போடுங்க. ஏன்னா என்னோடய டேங்க்கை ஆட் பண்ண எனக்கு என்ன ரெட்டு ப்ளூனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த கலரில். இந்த ஸ்னெயில்ஸ்னா ஈஸியாக ப்ரீட் ஆயிரும். அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டியாக இருந்த ஸ்னெயில் தான். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மலேசியன் ட்ரம்பெட் ஸ்னெயில்ஸ் தான். ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ்லையும் சரி ஒரு ஹாபிஸ்டும் சரி ரொம்ப யூஸ் பண்ண ஸ்னெயில்ஸ் தான். ஏன்னா ரொம்ப பிளான்ட்டுக்கும் சரி ஃபிஷ்ஷுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். சேஃபானது சொல்ல போனால் அதே மாதிரி ஸ்னெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸ்னெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 இயர்ஸ் வரும். ஸ்னெயில்ஸ்னால் என்ன நம்ம பெனிஃபிட் பார்த்திங்கன்னா குட் பேக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் டேங்கில் இருக்க டேப்லெட் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணும். கிளாஸில் இருக்குது ஆல்கேஸு அவ்வளோதான். அதே மாதிரி இதோட ஃபுட் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு ப்ளஸ் அது இல்லாமல் ஓவர் ஃபீட் பண்ணுற ஃபுட்டு மட்டும்தான்.